ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானோட தற்போது நிலைமை பார்த்திங்கன்னா கடவுளே நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அவங்க நம்பி இருந்தது உலக நாடுகள் மற்றும் ஐஎம்எஃப் தான். பட் உலக நாடுகள் கைவிட்ட நிலையில் அவங்க பெரிதும் ஐஎம்எஃப்பை நம்பியிருந்தாங்க. ஆனால் ஐஎம்எஃப் போட்ட கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானால் அக்செப்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் டேக்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இப்போவே பெட்ரோல் டீசல் விலை, மின்சார விலையெல்லாம் அதிகம் பண்ணணும்னு சொன்னனால அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் பண்ணாங்க. அதாவது பெட்ரோல் டீசல் விலை 40 ரூபாய் வரைக்கும் அதிகமாயிருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா டேக்ஸையும் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிரமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் வந்து இன்னும் பெருத்த அடியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஐஎம்எஃபோட டஃப்பான கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ண முடியாதனால ஐஎம்எஃப் கிட்டே இருந்தும் கடன் கிடைக்கிறது பயங்கரமான சிரமமாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஐஎம்எஃப் அப்படியும் கொடுத்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு 1.5 பில்லியன் டாலர் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட நீட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு 10 பில்லியன் US டாலர்ஸ் தேவை. ஆனால் எப்படியோ கையில் காலில் விழுந்து கெஞ்சியாவது வாங்கலானாலும் அவங்க மேக்ஸிமம் ஒரு 6 பில்லியன் டாலர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. இந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா வரும் மார்ச் மாதம் பாகிஸ்தானில் 33 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானே நிற்க போகிறார். ஸோ இந்த தேர்தல் வந்தாலே இன்னும் வந்து இந்த நிலைமையை மோசமாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபண்டு கொடுத்தா கூட அது சாதாரண பொதுமக்களுக்கு போய் சேராது, இது இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு ஐஎம்எஃபே சொல்கிறாங்க. இப்படியாகப்பட்ட நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான் கையில் எடுத்த திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு மேலே நைட்டில் எந்த கடைகள் மால்கள் எதுவுமே திறந்திருக்கக்கூடாது, திருமண மண்டபங்கள் உட்பட எதுவுமே திறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது போக அரசு அலுவலகங்கள் கூட நிறைய நேரம் வந்து 8:30 மேலே ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அதிகாரிகளோட சம்பளம் 10% வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன், கிராஜுவிட்டி இதையெல்லாம் தற்சமயம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானோட முதலமைச்சர் அதே மாதிரி பிரதமர் அது போன்ற உயர்மட்ட அதிகாரிகளோட உதவியாளர்கள் வந்து எண்ணிக்கை 78%-30% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் பாகிஸ்தானோட இந்த நெருக்கடியை சமாளிக்க பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் இந்த தேசிய சிக்கன குழுவை அமைச்சாங்க. அந்த சிக்கன குழு தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னதான் தேசிய சிக்கன குழு கண்டிஷன்ஸ் போட்டாலும், ஐஎம்எஃப் கண்டிஷன் போட்டாலும், இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அரசியல் பிரச்சனைகள் ப்ளஸ் உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஈவன் மக்களோட நிலைமை கூட, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட பயங்கரவாதத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கிறாங்க. பாகிஸ்தானோட பணவீக்கம் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்தால் வீழ்ந்த நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ்